டிபிஜி தொலைக்காட்சிக்கு என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கமும் பாராட்டுக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சியின் ஊடாக சேலம் மாநகரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தருமபுரி மாவட்டம் என்னுடன் 50வது ஆண்டை கொண்டாடுகிற இந்த நிகழ்வுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் சேலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட இந்த தருமபுரி மாவட்டம் இன்றளவும் ஒரு முன்னேறாமல் மிக மிக பின்தங்கிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்திலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் முதலீட்டாளர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும், சிப்காட் அமைக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகவும், இந்தியாவின் தலைச்சிறந்த அசோக் லேலன், டிவிஎஸ், டைட்டான் போன்ற பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக அது திகழ்கிறது. ஒரு மாவட்டத்தை பிரிக்கின்ற ஒரு அரசாங்கம் சேலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சேலம் ஸ்டீல் பிளான்ட் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள், மருத்துவமனைகளை ஒரு மாவட்டத்திற்கு தந்துவிட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு இருக்கிற இந்தியாவுடைய தலைச்சிறந்த தொழிற்சாலைகளை தந்துவிட்டு இந்த மத்தியில் இருக்கிற இந்த தருமபுரியை மட்டும் வெறும் பொட்டல் காடுகளாகவும், மலையும் மலையை சார்ந்த காடுகளாகவும், மிகவும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் வாழ்கிற ஒரு மக்களை எந்தவித முன்னேற்றத்திற்கும் ஈட்டுச் செல்லாத ஒரு மாவட்டமாக தொடர்ந்து இருக்கிறது. ஆதலால் இந்த அதியமான் பிறந்த இந்த மண்ணை தலைமையிடமாக கொண்ட இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்திய பேரரசும் உடனடியாக இந்த பின்தங்கிய மாவட்டத்திற்கு சிறப்பு தொகுப்பு நிதியை ஒதுக்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடியாவது ஒதுக்கி இந்த மாவட்டத்தில் இருக்கிற 900,000 இளைஞர்களுக்கு இந்த மாவட்டத்திலே வேலைவாய்ப்பு பெறுவதற்கும், இங்கிருக்கிற பெண்கள் சுயதொழில் குழுக்கள் மூலமாக அவர்களை முன்னேற்றுவதற்கான நல்ல பல திட்டங்களை தீட்டி இந்த மாவட்டத்தை சேலம் மாவட்டத்திற்கு நிகராகவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நிகராகவும், ஏன் தமிழ்நாட்டிலேயே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் மேம்பட்டு வாழக்கூடிய ஒரு மாவட்டமாக மாற்ற வேண்டும். அதுதான் இந்த 50வது பொன் விழாவை கொண்டாடுகிற சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டம் பிரிக்கப்பட்டு இந்த 50வது விழாவை கொண்டாடுகிற தருமபுரி மக்களுக்கும், தருமபுரி மாவட்டத்து நிர்வாகத்திற்கும், இந்திய அரசும் தமிழக அரசும் செய்கின்ற நல்ல ஒரு செய்தியாக இருக்கும், நல்ல ஒரு உதவியாக இருக்கும். இங்கிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மூலைகளிலே சென்று இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீகக்குடி தமிழ் மக்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக கூலிகளாக வேலை செய்கிற கொடூரம் இன்னும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. காலையில் தொடர்வண்டி பிடித்து பெங்களூருக்கு ஓடுகிறார்கள். அங்கு ஒரு நாள் முழுவதும் உழைத்துவிட்டு இரவு தொடர்வண்டியை பிடித்து தாய் மண்ணுக்கு திரும்புகிற அவலம் இருக்கிறது. உற்ற உறவுகள், தாய், மனைவி, குழந்தைகளை விட்டுவிட்டு பெங்களூர்லேயே ஆண்டுகணக்கிலே தங்கி தங்கள் உடல் உழைப்பின் மூலமாக ஊதியத்தை ஈட்டி தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூரில் இருக்கிற அதுபோன்ற வசதிகளும், ஒசூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்களும், சேலத்தில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளைப் போல தருமபுரியிலும் உருவாக்கித்தர சிறப்பு கூறு திட்டத்தை உருவாக்கி இந்த மண்ணின் மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பும் இலவசமான கல்வியும், இங்கு எல்லா வளமும் பெற்ற மக்கள் வாழக்கூடிய ஒரு மாவட்டமாக இதை மாற்ற வேண்டும். இன்றைக்கு மிக மிக பின்தங்கிய மாவட்ட பட்டியல் தொடர்ந்து தருமபுரி இருந்து வருகிறது. ஆனால் தமிழக அரசாங்கம் பின்தங்கிய மாவட்டத்தை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம், சிறப்பு கூறு திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையிலும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த மாவட்டத்திலே எதுவுமே இல்லை. ஒரு 1000கணக்கான மாணவர்கள் ஒன்றாக படிக்கக்கூடிய மிகப்பெரிய அரசினுடைய கல்லூரிகள் இதுவரையில் இல்லை. அந்த அப்படியே படித்தாலும் கூட அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இங்கே கிடைக்கிறதா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் அறிவிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு தருமபுரி மாவட்ட மக்களுக்கு 50வது பொன் விழாவை கொண்டாடுகிற தருமபுரி மாவட்டத்து அனைத்து மக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக, என்னுடைய சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.